மாணவர்களே, நாம் மின் இரசாயனம் என்ற அலகை கற்க இருக்கின்றோம். அதாவது இரசாயன தாக்கங்களின் மூலம் எவ்வாறு மின்னோட்டம் பிறப்பிக்கப்படுகின்றது என்ற அறிவினை இப்பாடத்தினை கற்பதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். செப்பு தகடும் நாகத்தகடும் வைத்திருப்பதனை அவற்றை புறச் சுற்றினூடாக இணைத்து மின்குமுள் ஒளிரச் செய்யப்படுவதனை நீங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இவை பற்றிய ஆழமான விளக்கத்தினை இனி பெற்றுக் கொள்வோம். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் மின்னிரசாயன கலங்கள் தொழிற்படும் சாதனங்களையும் எளிய மின்கலம் ஒன்றில் நடைபெறும் அரையன் தாக்க சமன்பாடுகளையும் இலத்திரன் ஓட்டத்திற்கும் நியம மின்னோட்டத்திற்கும் இடையிலான தொடர்பினையும் சில மின்வாய்களை கொண்ட மின்னிரசாயன கலங்களில் நிகழும் பூரண தாக்கத்திற்கான சமன்பாடுகளை எழுதவும் அறிந்து கொள்வீர்கள். மின்னிரசாயன கலங்கள். மின்னிரசாயன கலங்களால் இயங்குகின்ற சாதனங்களை நோக்குவோம். விளையாட்டுக்கார், மின்சூழ், கணினி, கணிப்பான், கல்குலேட்டர். அடுத்து நாம் எல்லோரும் பயன்படுத்துகின்ற கையடக தொலைபேசி. மின்னிரசாயன கலங்கள். பல்வேறு மின்கலங்களையும் மின்கல அடுக்கினையும் நாம் காணக்கூடியதாக உள்ளது. இது மின்கல அடுக்கு ஆகும். இது தொலைபேசிகளுக்கு பயன்படுத்தும் மின்கலங்கள். இது மணிக்கூடுகள், கணினிகளில் பயன்படுகின்ற மின்கலங்கள். இது நேர் முடிவிடம் மறைமுடிவிடம் ஒரே பக்கத்தில் உள்ள மின்கலம். மீள மின்னேற்றி பயன்படுத்தக்கூடிய மின்கலங்கள் என பல்வேறு வகையான மின்கலங்களை நீங்கள் பல்வேறு வடிவங்களிலான மின்கலங்களையும் காணக்கூடியதாக உள்ளது. இவற்றில் சில மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடியவை, ஏனெனில் இவை சூழலில் விடுவிக்கப்படும் போது இவற்றில் பாரலோகங்கள், ஈயம் போன்ற உலோகங்கள் காணப்படுவதால் சூழலுக்கு விடுவிக்கப்படுதல் என்பது அபாயகரமானது. எனவே இவற்றை மீள் சுழற்சிக்கு பயன்படுத்துவது மிகவும் சிறந்ததாகும். இவற்றை தீயிலிட்டு எரிக்கும் போது மிகவும் அபாயத்தை, அதாவது வெடித்தலை ஏற்படுத்தலாம். எனவே மின்கலங்களுடன் நாம் பயன்படுத்தி முடிந்த பின்னரும் கவனமாக கையாள வேண்டும். அவற்றை அகற்றுவது சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரசாயன சேர்வைகளில் சேமிக்கப்பட்டுள்ள இரசாயன சக்தியை மின்சக்தியாக மாற்றி பயன்படுத்தக்கூடிய கலங்கள் மின்கலங்கள் ஆகும். மின்கலங்களில் நடைபெறுகின்ற சக்தி மாற்றம் அடிக்கடி பரீட்சைக்கு கேட்கப்படுகின்ற வினாவாக காணப்படுகின்றது. மின்சக்தி, அம்புக்குறி இரசாயன சக்தி. இனி நாம் ஒரு எளிய மின்கலத்தை நோக்குவோம். ஐதான சல்பூரிக் அமிலம் நாகம் இடையிலான தாக்கம். செய்முறை: முகவையில் ஐதான சல்பூரிக் அமிலத்தை எடுங்கள். நாகத்தகட்டினை முகவையில் அமிழ்த்துங்கள். இங்கு முகவையில் நாகத்தகடு வைக்கப்பட்டிருப்பதையும் அதனை சூழ வாய் குமுள்கள் தோன்றுவதையும் நாகத்தகடு அரிப்படைந்து கொண்டு செல்வதையும் காணக்கூடியதாக இருக்கும். அவதானம்: நாகத்தகட்டிற்கு அண்மையில் வாயு குமுள்கள் வெளியேறின. நாகத்தகடு படிப்படியாக கரைந்தது. அவதானத்திற்கான காரணம்: நாக அணுவானது தகட்டின் மீது இலத்திரன்களை விட்டு சட்டன் 2+, அதாவது நாக அயன் கரைசலாக மாறும். சட்டன், அம்புக்குறி சட்டன் 2+ பிளஸ் 2E, அதாவது நாகம் கரைந்து நாக அயன்களாகவும் 2 இலத்திரன்களையும் பெறும். ஐதான சல்பூரிக் அமிலம் நீருடன் சேரும் போது ஐதரசன் அயன்களாகவும் சல்பேட்டு அயன்களாகவும் பிரிகை அடையும். HSO4 H+ பிளஸ் H+ பிளஸ் SO4 2- என்றவாறு பிரிகை அடையும். கரைசலில் உள்ள ஐதரசன் அயன் நாகத்தகட்டில் உள்ள இலத்திரனை பெற்றுக் கொள்வதற்காக நாகத்தகட்டை நோக்கி நகரும். இலத்திரனை பெற்று ஐதரசன் அயன் அணுவாக மாறி பின்னர் வாயுவாக மாறும்.
எனவே இங்கு நாகம் விளக்குற இலத்திரனை ஐதரசன் நாகத்தகட்டில் வந்து பெற்றுக்கொண்டு ஐதரசன் வாயுவாக மாறும். அதுதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்த படத்தில் உள்ள வாயுக்கு முதல் தோன்றுவதன் காரணம். ஹெச் பிளஸ் சக ரெண்டு இ அம்புக்குறி ஹெச் டூ வாயுவாக மாறுகின்றதற்கான அயன் சமன்பாட்டினை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஜாதாயினும் ஒரு இரசாயன பதார்த்தம் இலத்திரனை பெற்றுக் கொள்வதன் அல்லது இலத்திரனை வெளிவிடுவதன் மூலம் வேறு ஒரு இரசாயன பதார்த்தமாக மாற்றமடைவதனை காட்டும் சமன்பாடுகள் அரைத்தாக்கங்கள் எனப்படும். அதாவது ஒரு இரசாயன பதார்த்தம் இலத்திரனை பெற்றுக் கொள்வதன் மூலம் அல்லது இலத்திரனை வெளிவிடுவதால வேறு ஒரு இரசாயன பதார்த்தமாக மாறுவதை நாங்கள் சமன்பாடு மூலம் காட்டுதல் அரைத்தாக்கங்கள் எனப்படுகின்றது. அரைத்தாக்கங்களை சேர்ப்பதன் மூலம் சமப்படுத்தப்பட்ட அயன் சமன்பாட்டினை பெறலாம். உதாரணமாக நாகம், இங்கு நாகம் நாக அயனும் ரெண்டு இலத்திரனும் வருகின்றது. அதே போன்று ரெண்டு ஐதரசன் அயன்கள் அந்த ரெண்டு இலத்திரன்களையும் பெற்று ஐதரசன் வாயுவாக மாறுகின்றது. எனவே இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் சேர்க்கும் போது நாகம் சக ஹெச் பிளஸ் அயன்கள் சக இரண்டு இலத்திரன் அம்புக்குறி சமன்பாட்டுக்கு மற்ற பக்கம் உள்ளவற்றை சேர்ப்போம். செட்டன் டூ பிளஸ் பிளஸ் டூ இ சக ஹெச் டூ. எனவே இங்கு ரெண்டு பக்கம் உள்ள நாங்கள் இலத்திரன்களை நாங்கள் விட்டுவிடலாம். எனவே இறுதி தாக்கமாக செட்டன் சக டூ ஹெச் பிளஸ் அம்புக்குறி செட்டன் டூ பிளஸ் பிளஸ் ஹெச் டூ என்றவாறு அயன் சமன்பாடு வருகின்றது. அப்ப அரை தாக்கம் எவ்வாறு எழுதுவது, அயன் சமன்பாடு எவ்வாறு எழுதுவது என்பதை நீங்கள் தற்சமயம் கற்றிருக்கிறீர்கள். இதனை நீங்கள் மனத்தில் இருத்தி வைத்தல் மிக மிக அவசியமானது ஆகும். அயன் தாக்கத்தை சமப்படுத்தப்பட்ட இரசாயன தாக்கமாக மாற்றுதல். ஏற்கனவே அரை தாக்கத்தை எவ்வாறு அயன் தாக்கமாக எழுதுவது என்பதை கற்றுள்ளோம். இனி அயன் தாக்கத்தை நாம் சமப்படுத்தப்பட்ட இரசாயன தாக்கமாக மாற்றுவதற்கு கற்றுக்கொள்வோம். சல்பூரிக் அமிலம் பிரிகை அடைவதால் கரைசலுக்கு ஹெச் பிளஸ் கிடைக்கும். இவ் ஹெச் பிளஸும் எஸ்ஓபோ டூ மைனஸும் கரைசலனு சேருகின்றன. எனவே தாக்கம் நடைபெறும் போது எஸ்ஓபோ டூ மைனஸ் அயன் என்ற செறிவு மாறாது. எனவே எஸ்ஓபோ டூ மைனஸை நாம் இருபுறமும் சேர்ப்போம். இந்த தாக்கம் நாங்கள் ஏற்கனவே கற்றுள்ளோம் அயன் தாக்கம். இதற்கு எஸ்ஓபோ டூ மைனஸை இரண்டு பக்கமும் சேர்க்கிறோம். இது H2SO4 இருந்து கிடைத்தது. இனி வருவது என்னவென்று பார்ப்போம். செட்டனும் SO4 2 மைனஸும் சேர்ந்து செட்டன் SO4 வருகின்றது. ஆகவே நாம் இனி முழுமையான தாக்கத்தை எழுதுவோம். செட்டன் சக H2SO4 அம்புக்குறி செட்டன் SO4ம் ஹைட்ரசன் வாயுவும் வருகின்றது. ஒரு முழுமையான இரசாயன தாக்கம் ஒன்றை பெற்றுவிட்டோம். அரை தாக்கம், பின்னர் அயன் தாக்கம், பின்னர் சமப்படுத்தப்பட்ட இரசாயன தாக்கம். இந்த மூன்று தாக்கங்களையும் நாம் கற்றிருக்கின்றோம். இத்தாக்கத்தில் நாகம் மற்றும் ஹெச் பிளஸ் இடையே நடைபெறும் இலத்திரன் பரிமாற்றம் புறக்கடத்தி ஒன்றினூடாக நடைபெறும் எனில் மின்னோட்டம் பிறப்பிக்கப்படும். இந்த நாகத்தினதும் ஹெச் பிளஸ் இடையே நடைபெறும் இலத்திரன் பரிமாற்றம், அதாவது நாகம் விளக்கின்ற இலத்திரனை இங்கு ஐதரசன் அயன்கள் வாங்குகின்றன. இதனை புறக்கடத்தி ஒன்றாக நடைபெறுமாயின், ஒரு கடத்தி ஒன்றுக்கூடாக நடைபெறுமாயின் அதனை நாம் மின்னோட்டம் என அழைக்கின்றோம். நாகம் செப்பு ஐதான சல்பூரிக் அமிலத்தினை பயன்படுத்தி மின்னோட்டத்தினை பெறுதல். தேவையானவை முகவை, நாகம், செப்பு தகடுகள், ஐதான சல்பூரிக் அமிலம், தொடுக்கும் கம்பி, கல்வனோ மானி. நீங்கள் படத்தினை காண்கிறீர்கள். முகவை ஒன்றினுள் நாக தகடு வைக்கப்பட்டுள்ளது, செப்பு தகடு வைக்கப்பட்டுள்ளது, அவை கல்வனோமானி ஒன்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இங்கு கல்வனோமானி காட்ட அதன் குறியீடு காட்டப்பட்டுள்ளது மற்றும் ஆளி ஒன்றும் பொருத்தப்பட்டுள்ளது. நடைபெறும் தாக்கங்களை நோக்குவோம். செய்முறை, படத்தில் காட்டியவாறு நாகத்தகட்டையும் செப்பு தகட்டையும் தொடுக்கும் கம்பியால் இணைக்க, அத்துடன் கல்வனோமானியையும் இணையுங்கள். உலோகத் தகடுகள் இரண்டையும் ஐதான சல்பூரிக் அமிலம் விடப்பட்ட முகவையில் அமுழ்த்துங்கள். அவதானம், கல்வனோமானியின் காட்டி அசைவதை காணலாம்.
செப்பு தகட்டு கண்மையில் வாயு குமிழ்கள் தோன்றுவதையும் காணக்கூடியதாக இருக்கும். நாகத்தகட்டின் மீது சேர்ந்த இலத்திரன்கள் புறக்கம்பியினூடாக செப்பு தகட்டை நோக்கி செல்லும். இவ்விலத்திரன் பாய்ச்சலை நாம் மின்னோட்டமாக கருதலாம். இங்கு நாகத்தகட்டிலிருந்து இலத்திரங்கள் புறக்கடத்தியினூடாக செப்பு தகட்டுக்கு செல்வது காட்டப்பட்டுள்ளது. இலத்திரங்கள் பச்சை நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது. இந்த கடத்தியினூடாக அவை செப்பு தகட்டை செல்லுகின்றன. செப்பு தகட்டில் என்ன நடைபெறுகின்றது என்பதை நோக்குவோம். நாகத்தகட்டு கண்மையில் நடைபெறும் தாக்கம் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். நாகம் சட்டன் அம்புக்குறி சட்டன் 2+ ரெண்டு இலத்திரங்களும் வருகின்றது. செப்பு தகட்டு கண்மையில் நடைபெறும் தாக்கம் அங்கு H2SO4 அதாவது சல்பூரிக் அமிலத்தில் H+ SO4 2- இருக்கின்றது. அதில் உள்ள H+ புறக்கடத்தினுடைய செப்பை அடைந்த இலத்திரங்களை பெற்றுக் கொள்ளுகின்றது. 2H+ +2E அம்புக்குறி H2. செப்புத்தகடும் நாகத்தகடும் மின்வாய்களாக தொழிற்படும். இரு அரையன் சமன்பாடுகளை சேர்ப்பதன் மூலம் உருவாகும் சமப்படுத்தப்பட்ட அயன் சமன்பாட்டுக்குரிய தாக்கம் கலத்தினுள் நடைபெறும் மின் இரசாயன தாக்கம் ஆகும். கலத்தினுள் நடைபெறும் பூரண தாக்கத்திற்கான சமன்பாடு முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் சேர்க்கும் போது சட்டன் சக 2H+ அம்புக்குறி சட்டன் 2+ சக H2 வருகின்றது. ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் சடப்பொருள் ஒன்றிலிருந்து அதாவது மூலகம் மூலக்கூறு அல்லது அயன் ஆகியவற்றிலிருந்து இலத்திரன் வெளியேறுதல் ஒட்சியேற்றம் எனப்படும். எனவே நாகத்தகட்டில் இலத்திரன் இழக்கப்படுவதால் அதில் நடைபெறுவது ஒட்சியேற்றம் ஆகும். ஒட்சியேற்றம் நடைபெறும் மின்வாய் அனோட்டு எனப்படும். எனவே நாகத்தகடு அனோட்டு ஆகும். நாகத்தகடே செப்புத்தகட்டிற்கு இலத்திரங்களை வழங்குவதனால் செப்புத்தகடு சார்பாக நாகத்தகடு மறைமுனையாக கருதப்படும். ஏனெனில் இலத்திரங்கள் மறையேற்றமுடியன. எனவே நாகத்தகடு மறைமுடிவிடம் ஆகும். ஜாதாயினும் ஒரு பதார்த்தம் இலத்திரனை பெற்றுக் கொள்ளுதல் தாழ்த்தல் எனப்படும். இரண்டு முக்கியமான விடயங்களை நாம் கற்கின்றோம். ஒன்று ஒட்சியேற்றம், மற்றது தாழ்த்தல். செப்புத்தகட்டு கண்மையில் இலத்திரனை பெற்றுக் கொள்ளும் தாழ்த்தல் தாக்கம் நடைபெறுவதால் செப்புத்தகட்டில் நடைபெறுவது தாழ்த்தல் ஆகும். இங்கு ஹைட்ரஜன் அயன்கள் இலத்திரனை பெற்று ஹைட்ரஜன் வாயுவாக மாறுகின்றன. தாழ்த்தல் நடைபெறும் மின்வாய் கதோட்டு எனப்படும். அங்கு ஒட்சியேற்றம் நடைபெறும் மின்வாய் அனோட்டு என கற்றோம். இங்கு தாழ்த்தல் நடைபெறும் மின்வாய் கதோட்டு ஆகும். எனவே செப்புத்தகடு கதோட்டு ஆகும். செப்புத்தகட்டை நோக்கி நாகத்தகட்டிலிருந்து இலத்திரன்கள் பாய்வதால் நாகத்தகடு சார்பாக செப்புத்தகடு நேராக கருதப்படும். எனவே செப்புத்தகடு கலத்தின் நேர்முடிவிடம் ஆகும். அதற்கான விளக்கப்படத்தினை நாம் காண்கின்றோம். நாகம் காணப்படுகின்றது. அது இலத்திரங்களை இழந்து சட்டன் 2+ ஆக மாறுகின்றது. அது புறக்கடத்தியினூடாக சென்று செப்புத்தகட்டை அடைகின்றது. இங்கு ஹைட்ரஜன் அயன்கள் இலத்திரங்களை பெற்று ஹைட்ரஜன் வாயுவாக மாறுகின்றன. எனவே இவற்றுக்கிடையில் ஒரு அழுத்த வேறுபாடு ஏற்படுகின்றது. அது மின்னோட்டமாக மாறுகின்றது. அனோட்டு கதோட்டினை இனம் காண்பதற்காக கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். தாக்க வீத தொடரில் மேலே காணப்படும் உலோகம் அனோட்டாக தொழிற்படும், கீழே காணப்படும் உலோகம் கதோட்டாக தொழிற்படும். அதாவது தாக்க வீத தொடரில் நாம் படித்திருக்கின்றோம். தாக்க வீதத்தின் அடிப்படையில் இறங்கு வரிசைப்படுத்தப்படுகின்றது. இதனால் மேலே தாக்கம் கூடிய உலோகமும் கீழே தாக்கம் குறைந்த உலோகமும் காணப்படும். இங்கு தாக்க வீத தொடரின் ஒரு சிறு பகுதி தரப்பட்டுள்ளது. இங்கு பொட்டாசியம் தாக்கம் மிகவும் கூடியதாகவும் கீழே காணப்படும் பொன் தாக்கம் மிகவும் குறைந்ததாகவும் காணப்படும். மேலிருந்து கீழ் நோக்கி தாக்க வீதம் குறைந்து கொண்டு செல்லும். எனவே நாம் இப்ப இரண்டு உலோகங்களை நாம் மின்வாய்களாக பயன்படுத்தும் போது மேலே உள்ளது
அனோட்டாக தொளிப்படும், கீழே உள்ளது கதோட்டாக தொளிப்படும். ஏனெனில் மேலே உள்ளது தாக்குதிறன் கூடியது, எனவே அதுவே இலத்திறனை இழக்கும். அனோட்டில் ஒட்சியேற்ற தாக்கமும் கதோட்டில் தாழ்த்தல் தாக்கமும் நிகழ்கின்றது. ஒட்சியேற்றம் நடைபெறும் மின்வாயை நாம் அனோட்டு என வரைவிலக்கணப்படுத்தியுள்ளோம். மின்னிரசாயன கலத்தில் அனோட்டு கலத்தின் மறைமுடிவிடமாகவும் கதோட்டு கலத்தின் நேர்முடிவிடமாகவும் தொளிப்படும். அதாவது அனோட்டு கலத்தின் மறைமுடிவிடமாக தொளிப்படுகின்றது, ஏனெனில் இலத்திரன்கள் அங்கு இழக்கப்படுகின்றது. எனினும் இது மின் போகுப்பின் போது அனோட்டு நேர்முடிவிடமாக காணப்படுவதை நீங்கள் இனிவரும் பகுதியில் கற்பீர்கள். மின்னிரசாயன கலத்தில் தான் அனோட்டு கலத்தின் மறைவிடமாக முடிவிடமாக தொளிப்படுகின்றது என்பதை நாம் மிக கவனத்தில் கொள்ள வேண்டும். நியம மின்னோட்டம். கலத்தின் மறைமுடிவிடத்திலிருந்து நேர்முடிவிடத்திற்கு இலத்திரங்கள் பாயும். எனினும் பௌதிக விஞ்ஞான கோட்பாடுகளுக்கு அமைய நேர்முடிவிடத்திலிருந்து மறைமுடிவிடத்துக்கு செல்வதாக கருதப்படுத நியம மின்னோட்டம் எனப்படும். அதாவது இலத்திரங்கள் செல்வ திசைக்கு எதிர் திசையில் மின்னோட்டம் செல்வதாக கருதுதல் நியம மின்னோட்டம் என அழைக்கப்படுகின்றது. உண்மையில் இலத்திரங்களின் பாய்ச்சலே மின்னோட்டமாகும். எனினும் நாம் இலத்திரம் செல்லும் திசைக்கு எதிரான திசையில் மின்னோட்டம் செல்லுகின்றது என கருதுகின்றோம். இது நியம மின்னோட்டம் என அழைக்கப்படுகின்றது. இலத்திரங்கள் நாகத்தகட்டிலிருந்து செப்புத்தகட்டை நோக்கி பாய்கின்றன. எனினும் மின்னோட்டம் செப்புத்தகட்டிலிருந்து நாகத்தகட்டுக்கு செல்வதாக நாம் கூறுகின்றோம். இரும்பு செப்பு மின்வாய்களை பயன்படுத்தி மின்கலத்தினை அமைத்தல். இங்கு இரும்பு தகடும் செப்பு தகடும் மின்வாய்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு கவனிக்க வேண்டிய விடயம் எது தாக்குதிறன் கூடியது. இங்கு இரும்பு தாக்குதிறன் கூடியது, செப்பு தாக்குதிறன் குறைந்தது. எனவே இங்கு இலத்திரனை இழப்பது இரும்பு, இலத்திரன் வாங்கப்படுவது செப்பு தகட்டில். ஆகவே அனோட்டாக தொழிற்படுவது இரும்பு, கதோட்டாக தொழிற்படுவது செப்பு. தாக்க வீத தொடரில் செப்பிக்கு மேலே இரும்பு காணப்படுகின்றது. இரும்பு தாக்குதிறன் கூடியது, எனவே இரும்பு ஒட்சியேற்றமடைந்து அனோட்டாக தொழிற்படுகின்றது. அனோட்டு மின்வாயில் நடைபெறும் தாக்கம் எஃப்இ அம்புக்குறி எஃப்இ டூ பிளஸ் பிளஸ் ரெண்டு இலத்திரன்கள், அதாவது எஃப்இ யிலிருந்து எஃப்இ டூ பிளஸ் அயன்களும் ரெண்டு இலத்திரன்களும் உருவாகின்றன. இரும்பு இரும்பு தகட்டின் மீது இலத்திரங்களை விட்டு இரும்பு அயனாகி கரையும். இரும்பு செப்பு சார்பாக மறையாக தொழிற்படுவதனால் இரும்பு மின்வாய் கலத்தின் மறைமுடிவிடம் ஆகும். ஏனெனில் அதிக இலத்திரங்களை கொண்டிருக்கின்றது, ஆகவே மறைமுடிவிடமாக தொழிற்படுகின்றது. செப்பு மின்வாயு தாழ்த்தல் தாக்கம் நடைபெறுகின்றது, எனவே செப்பு கதோட்டு ஆகும். கதோட்டு மின்வாயில் நடைபெறும் தாக்கம் ஐதரசன் அயன்கள் இரண்டு இலத்திரங்களை பெற்று ஐதரசன் வாயுக்களாக மாறுகின்றன. கலத்தின் முழு அயன் தாக்கம் இரண்டு தாக்கத்தையும் இணைப்போம். எஃப்இ பிளஸ் டூ ஹெச் பிளஸ் அம்புக்குறி எஃப்இ டூ பிளஸ் பிளஸ் ஹெச் டூ. மின்னை பெற்றுக் கொள்ளும் போது இரும்பு தகடு கரையும், செப்பு தகட்டில் வாயு குமுள்கள் தோன்றும். அடுத்ததாக இன்னும் ஒரு கலத்தை நாம் நோக்குவோம். இரும்பு நாகம் மின்வாய்களை பயன்படுத்தி மின்கலத்தினை அமைத்தல். தாக்க வீத தொடரில் இரும்புக்கு மேலே நாகம் காணப்படுகின்றது. நாகம் தாக்குதிறன் கூடியதாக காணப்படுவதால் ஒட்சியேற்றமடைந்து அனோட்டாக தொழிற்படும். இங்கு நாகம் தாக்குதிறன் கூடியது, எனவே நாகம் அனோட்டாக தொழிற்படும், இரும்பு கதோட்டாக தொழிற்படும். அனோட்டு மின்வாயில் நடைபெறும் தாக்கம் நாகத்திலிருந்து நாக அயன்களும் ரெண்டு இலத்திரங்களும் உருவாகின்றன. நாகம் நகாக தகட்டின் மீது இலத்திரனை விட்டு நாக அயனாகி கரையும். நாகம் இரும்பு சார்பாக மறையாக தொழிற்படுவதனால் நாக மின்வாய் கலத்தின் மறைமுடிவிடம் ஆகும். இரும்பு மின்வாயில் தாழ்த்தல் தாக்கம் நிகழ்வதனால் இரும்பு கதோட்டு ஆகும். கதோட்டு மின்வாயில் நடைபெறும் தாக்கம் ஐதரசன் அயன்கள் இரண்டு இலத்திரங்களை பெற்று ஐதரசன் அணுக்களாக மாறி பின்னர் வாயுக்களாக மாறி இரும்பு தகட்டிலிருந்து வெளியேறும். கலத்தின் முழு அயன் தாக்கம் இரண்டையும் இணைப்போம். சட்டன் சக டூ ஹெச் பிளஸ் அம்புக்குறி சட்டன் டூ பிளஸ் பிளஸ் ஹெச் டூ. மின்னை பெற்றுக் கொள்ளும் போது சட்டன் மின்வாய் கரையும், எஃப்இ தகட்டில் வாயு குமுள்கள் தோன்றும். சாராம்சம். இரசாயன தாக்கத்தின் விளைவாக மின்னோட்டத்தை பிறப்பிக்கும் அமைப்பு மின் இரசாயன கலம் எனப்படும்.
சடப்பொருள் ஒன்றிலிருந்து இலத்திரன் வெளியேறுதல் ஒட்சியேற்றம் எனப்படும். ஒட்சியேற்றம் நடைபெறும் மின்வாய் அனோட்டு ஆகும். ஜாதா எனும் ஒரு பதார்த்தம் இலத்திரனை பெற்றுக் கொள்ளுதல் தாழ்த்தல் எனப்படும். ஜாதா எனும் ஒரு மின்வாயின் அருகே தாழ்த்தல் நடைபெறுமாயின் அம்மின்வாய் கதோட்டு எனப்படும். தாக்க வித தொடரில் மேலே காணப்படும் உலோகம் அனோட்டாக தொழிற்படும். கீழே காணப்படும் உலோகம் கதோட்டாக தொழிற்படும். மின்கலத்தில் அனோட்டு மறைமுடிவிடமாகவும் கதோட்டு நேர்முடிவிடமாகவும் தொழிற்படும். கலத்தின் மறைமுடிவிடத்திலிருந்து நேர்முடிவிடத்திற்கு இலத்திரங்கள் பாய்வதால் நேர்முடிவிடத்திலிருந்து மறைமுடிவிடத்திற்கு மின்னோட்டம் பாய்வதாக குறிப்பிடுதல் நியம மின்னோட்டம் எனப்படும். பொண்ணான கையால் அந்த பெண்ணை மட்டும் கொஞ்சம் அனுப்பிடுங்க.